நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 மே 21 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு தேனி மாவட்டம் கூடலூர் பஜார், அதாவது தேனி மாவட்ட கூடலூர் நகரம் மற்றும் தேனி மாவட்ட கூடலூர் சுற்றுவட்டார பகுதியிலெல்லாம் நேற்றைக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு கூட மழைப்பொழிவு இருந்தது. அதற்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து தாராபுரம் பகுதி, பிறகு அப்படியே ஈரோடு மாவட்ட பகுதிகளிலையும் அப்படியே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருந்தது. அதாவது திருப்பூர் மாவட்ட கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி பள்ளப்பட்டி, தாராபுரத்தை சொல்வதை விட பள்ளப்பட்டி பகுதியிலையும் மழைப்பொழிவு கொடுத்து வந்தது. பிறகு நாம் எதிர்பார்த்தது போலவே கர்நாடக எல்லையோரத்தில் 8 மணிக்கு மழை தொடங்கும்னு எதிர்பார்த்துருந்தோம், தாமதமாக தொடங்கும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தாமதமாக கர்நாடக எல்லையோரம் ஒசூர் மற்றும் தேன்கனி கோட்டை அஞ்செட்டி பகுதியில் தொடங்கிய மழை அப்படியே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாகவே கனமழை பொழிவை கொடுத்தது. ஆலங்கட்டி மழையாக இடி மின்னலுடன், கடுமையான ஒரு இடி மின்னலுடன், சூறை காற்றுடன். எப்பொழுதுமே வெயில் அதிகரித்திருந்தாலே காற்று லேசாகி மேலே போயிடும், அந்த இடத்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக மழை எங்கே இறங்கியதோ அந்த இடத்திலிருந்து காற்று வேகமாக அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஓடும் பொழுது தான் ஏறப்படக்கூடிய அந்த காற்று தான் அது. அது எங்கே எல்லா இடத்துக்கும் போகாது, எங்கே வெற்றிடமோ அங்கே அந்த திசையை நோக்கி போகும். அதன் அடிப்படையில் நேற்று சூறை காற்றுடன் கனமழை ஆலங்கட்டி மழை பொழிந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதற்கப்புறம் பெண்ணாகரம் பகுதிக்கும் அப்படியே தருமபுரி மாவட்டத்தோட பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பெரும்பாலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக இருந்துச்சு, கொஞ்சம் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி கூடுதல். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அதியமான் கோட்டை அதற்கு மேற்கே கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு இருந்தது. அது பெண்ணாகரம் ஒகேனக்கல் பகுதியெல்லாம் கனமழைப்பொழிவை ஆலங்கட்டி மழைப்பொழிவாக கொடுத்தது. பிறகு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தோட மேட்டூர் கொளத்தூர் பகுதிக்கு வந்து, தருமபுரி மாவட்டத்தோட நெருப்பூர் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து, ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி அதாவது ஒட்டுமொத்த வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோரம் தொடங்கிய மழை நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்திருக்கிறது. இதற்கு பிறகு இன்று அதிகாலை ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டை நெல்லூர் பகுதியிலிருந்து உருவான அந்த கடலோர பகுதியில் உருவான மழை, ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து அதாவது பழவேற்காடு எண்ணூர் கும்முடிப்பூண்டி பகுதிக்கு கூட, அதாவது இந்த பொன்னேரி கும்முடிப்பூண்டி கும்முடிப்பூண்டியை விட பழவேற்காடை விட ஆந்திர எல்லையோரமாம் அரும்பாக்கம் பகுதி, ஆந்திர எல்லையோர பகுதி அந்த சத்தியவேடு பகுதி, அது ஊத்துக்கோட்டை பகுதி, அந்த கவரப்பேட்டை பகுதி, அதே போல் புத்தூர் நாகலாபுரம் அதாவது ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய நாகலாபுரம் மற்றும் ஊத்துக்கோட்டைக்கு வடக்கையெல்லாம் கனமழை, அதாவது அப்படியே பள்ளிப்பட்டு வரைக்கும் அந்த மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். நகரி பள்ளிப்பட்டு வரைக்கும் திருத்தணிக்கு வடக்கே இருக்கக்கூடிய நெமிலி எல்லாம் ஓரளவுக்கு, பூண்டி இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு மிதமான லேசான மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். அதிக மழை என்பது ஊத்துக்கோட்டைக்கு வடக்கே ஆந்திர பகுதி மற்றும் தமிழக பகுதியாம் ஊத்துக்கோட்டைக்கும் பழவேற்காட்டுக்கும் இடைவிட்ட பகுதிங்க நல்ல மழைப்பொழிவு. சில இடங்களில் ஆந்திர எல்லையோரத்தில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட 5 உழவு மழை 6 உழவு மழை கூட பொழிந்திருக்கிறது இந்த திடீர் மழைப்பொழிவு. இந்த மழைப்பொழிவின் காரணமாக சென்னை மாநகரம் கூட ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. வட சென்னை திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர்லாம் கூட இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. அதாவது அப்படியே அந்த திருவேற்காடு ஆவடி அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய திருமுல்லை வாயில் இந்த புழல் அதற்கு வடக்கே சோழவரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வானமாக, திருவாலங்காடலாம் இருள் சூழ்ந்த ஒரு வானமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு மழைக்காலம் போலவே ஒரு என்ன 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஆந்திர எல்லையோரம். இதனால் இந்த இதற்கு காரணம் காற்று குவிதல் தான். நேற்றைக்கு இரவு வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திர பகுதி தெலுங்கானா பகுதி வழியாக கடலுக்குள் இறங்கியது அல்லவா, அது தாமதமாக மெல்ல அதாவது பாகிஸ்தான் பகுதியில் தொடங்கியது மெல்ல வந்து ரீச் ஆகிறதுக்கு அதிகாலை ஆயிடுச்சு. அது கடலோர பகுதியை அதாவது ஆந்திர தமிழ்நாடு எல்லை பகுதியாகிய திருவள்ளூர் மாவட்ட பகுதி அடைவதற்கு தாமதம் ஏற்பட்டு அதிகாலை கடற்காற்றின் சந்திப்பின் காரணமாக மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. ஓகே, நேற்றைக்கு எதிர்பார்த்தது போலவே கர்நாடக எல்லையோர எல்லா மாவட்டத்துக்குமே, கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டத்துக்குமே நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. அதே போல் ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக சிறப்பான மழைப்பொழிவை ஆந்திர எல்லையோரத்துக்கு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கடற்காற்று வழக்கம் போலவே கடற்கரையை ஏறாமல் காலை நேரத்திலையும் மதிய நேரத்திலையும் பயணித்து கொண்டிருக்கும்.
மதியம் 3:30 மணிக்கு பிறகு கடற்காற்று நுழைய தொடங்கும், அது வரைக்கும் வெப்பம் உயரும். ஆகவே இது வழக்கமாக ஒன்றுதான், 3:30 மணி வரைக்கும் கடுமையான வெப்பம் இருக்கும். அதாவது கடலோரத்துக்கு தான் 3:30 மணி வரைக்கும், உள்ளே இந்த காற்று போய் சந்திப்பை ஏற்படுத்தும் வரைக்கும் வெப்பம் தான். புரியுதுங்களா? இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடலோர பகுதி, கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காரைக்கால் பகுதி, திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்ட கடலோர பகுதி எல்லாம் 3:30 மணி வரைக்கும் கடும் வெப்பம் நிலவும். அதுக்கப்புறம் அதாவது விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்திலிருந்து உள்பகுதியை நோக்கி கடற்காற்று நுழைந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம் வழியாக உள்ளே கடற்காற்று நுழைகிறது வந்து 3:30-4 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே போய் சந்திப்பை ஏற்படுத்துவது 5:30-6 ஆகிடும். அப்போ போய் உள்ளே மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் கடலோரம் மட்டும்தான் எட்டுறது கஷ்டம். ஆனால் அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் வரும். அரியலூர் எட்டாவிட்டாலும் பெரம்பலூர் எட்டும், கடலூர் நெய்வேலி எட்டாவிட்டாலும் விருதாச்சலம் எட்டும். புரியுதுங்களா? அதே போல் விழுப்புரம் எட்டாவிட்டாலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எட்டுவிடும். அதே போல் செங்கல்பட்டு எட்டாவிட்டாலும் காஞ்சிபுரம் எட்டிவிடும். சென்னை எட்டாவிட்டாலும் திருவள்ளூர் மாவட்ட உள்பகுதி மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு நேற்றைக்கு பெய்யாத இடங்களும் பெய்த இடமும், சேலம், நாமக்கல் இதுவரைக்கும் பெய்யாத இடமும் பெய்த இடமும், அதே போல் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி, பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்ட மேற்கு பகுதி, திருவண்ணாமலை, இங்கெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு தெரிகிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஈரோடு மாவட்டம், ஆந்திர எல்லை கர்நாடக எல்லையோரத்துலேயும் ஈரோடு மாவட்டம் உண்டு, நீலகிரி மாவட்டம் கர்நாடக எல்லையோரத்துலேயும் உண்டு, கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நீலகிரி உண்டு. ஏன்னா கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இணையும் இடம் நீலகிரி மாவட்டத்தில். ஆகவே நீ கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி என்றாலே அது நீலகிரியும் அடங்கும். கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரம் என்றாலே நீலகிரி அடங்கும். ஆகவே நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழை பொழிவு உண்டு. அதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், திருச்சி, திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிக்கு இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி, சிவகங்கை மாவட்ட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டம், நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேயே காரைக்குடி, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை பகுதியில் மழை பொழிந்திருக்கும். இன்றைக்கு திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. மதுரை, தேனி, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமயம், கீரனூர் பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது. திருச்சி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி, மணப்பாறை உட்பட, துவரங்குறிச்சி, வளநாடு உட்பட இன்றைக்கு தெரிகிறது. அதே போல் விருதுநகர் மாவட்டத்தோட நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கு நேற்றைக்கு திருச்சூர் அருகும், திருச்சூர் அருகே கூட ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பரமக்குடி கமுதி அருகே கூட மழை பொழிந்திருக்கும். நேற்றைக்கு பார்த்திமனூர் அருகே, இன்றைக்கு திருச்சுடி மற்றும் காரியாப்பட்டி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது. அதே போல் சிவகாசிக்கும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும், தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி அதாவது விளாத்திக்குளம், எட்டயபுரம், கோவில்பட்டி இந்த பகுதிக்கும் மழை, கழுகு மழைக்கெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடலோரம் தவிர்த்து கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைக்கலாம். அல்லது கடலோர மாவட்டம் தவிர்த்து, மாவட்டம்னா கடலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கும், அதுக்கு கிடைக்கும். அதாவது கடலூர் மாவட்டத்துக்கு மேற்கு பகுதி கிடைக்கும். அதாவது கடல் ஓரம் தவிர்த்துன்னு வச்சுங்க, கடல் ஓரத்தை நெருங்கும் ஆனால் கடற்கரையை நெருங்காது என்பதுதான் இப்படி இன்றைய அறிக்கை. 21ஆம் தேதி இன்றைக்கு கடலோர மாவட்டங்களுக்கு நெருங்கும், கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் பெய்யலாம், ஆனால் கடற்கரையை நெருங்குவது கடினம். இதுதான் இன்றைக்கு அறிக்கை. அப்படி கடற்கரையை நெருங்கும் என்றால் அது திருவள்ளூர் மாவட்ட கடற்கரைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் புதுச்சேரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரி பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டெல்டாவில் நுழையக்கூடிய வெப்பத்தை லேசானது கொண்டு போய் விழுப்புரம் மாவட்டத்திலையும் புதுச்சேரியிலையும் கடலூர் மாவட்டத்திலையும் கொண்டு போய் குவிக்கும். புரியுதுங்களா? அதுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அதே போல் அங்கே ஒரு பெண் இருக்கும், புதுச்சேரிக்கு வடக்கு ஒரு பெண் இருக்கும், மரக்கான பகுதியில் நுழையக்கூடிய காற்று கொண்டு போய் தான் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொண்டு போய் குவிக்கும். ஆகவே கடலோரம் நெருங்குவது கடினம். அப்படி நெருங்கினால் திருவள்ளூருக்கு எட்டலாம், அதே போல் கடலூருக்கு எட்டலாம், அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடலோரத்துக்கு நெருங்கலாம். ஆனால் புதுக்கோட்டைக்கு நெருங்குவது கடினம். ஆனால் புதுக்கோட்டைக்கு உள்பகுதிக்கு இருக்கும், டெல்டாவோட உள்பகுதிக்கு இருக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, திருச்சி மாவட்ட எல்பகுதி எல்லை பகுதிகளுக்கு இன்றைக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதல் பரப்பில் இருக்கும். இப்படி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கடலோரத்தை நெருங்கும். மாத இறுதியில் தாங்க கடலோரத்தை தொடும். கோடியக்கரை முனைக்கும், ராமேஸ்வரம் பகுதிக்கும் 27ஆம் தேதிக்கு பிறகு தான் நெருங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அன்றைக்கன்றைக்கு திருத்தப்பட்ட வானிலை அறிக்கையில் அன்றைக்கன்றைக்கு அப்டேட்டில் அதை மாற்றி அறிவிப்பேன். ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கைப்படி மாத இறுதியில் தான் கடல் ஓரத்திற்கு 26ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் கடல் ஓர மாவட்டங்களை நெருங்கும். இன்றைக்கு கடலோர மாவட்டத்திலிருந்து மேற்கு நோக்கி பார்த்தால் இடிமின்னல், இடிமழை மேகங்கள்லாம் தெரியும். இடிமின்னலை காண முடியும், இடி கேட்காது.
ஒருவேளை நெருங்கி வந்துட்டுனா மழை நெருங்கி வந்துட்டு இருந்தோம், இடி சத்தம் கேட்டுட்டாலே மழை நெருங்கிட்டு இருந்தோம், இடி சத்தம் கேட்காம வெறும் மின்னல் மட்டும் இருந்ததுனா ரொம்ப தொலைவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஆக கடலோரம் நெருங்குவது கடினம், மாத இறுதியில் கடலோரம் நெருங்கும், அது வரைக்கும் படிப்படியாக கடலோரத்தை நெருங்கி வரும், இறுதியில் கடலோரத்தை தொடும். இன்றைக்கு கூடுதல் மாவட்டங்களில் மழைப்பொழிவு. அடுத்து வருகிறது இம்மாத இறுதி மழைப்பொழிவு எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், அதே போல் பருவமழை எப்படி இருக்கும் என்பதை இந்திய வானிலை அறிக்கையாகவும் மலேசியா சிங்கப்பூர் வானிலை அறிக்கையாக அடுத்து ஒரு அறிக்கையை பதிவு செய்கிறேன். நன்றி.